வணக்கம், ஜிகே ஹோமிலி டிப்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கத்தரி செடி வளர்ப்பு பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கத்தரி செடி நட்டிருக்கோம். ஒரு பழைய விதை, ஒரு 10 விதை இருந்தது போன தடவை எடுத்த விதை. அதில் 10 விதை போட்டதில் 5 விதை தான் முளைச்சி வந்திருக்கு. அந்த 5 எடுத்து வச்சுருக்கோம். அதில் எல்லாம் ஒரு போல் முளைக்கல, ஒன்று சிறுசாக ஒன்று பெருசாக முளைச்சிருக்கு. இதில் உரம்னு நம்ம எதுவுமே போடலை, தானால் முளைச்சது தான். அதனால் அதோடய வீரியத்துக்கு தகுந்த மாதிரி அது முளைச்சிருக்கு. இது எல்லாம் ஒரே தடவை முளைச்சதில்ல, இந்த ஒன்று மட்டும் கொஞ்சம் பெருசாக நல்லா வீரியம் உள்ள விதையாக இருந்திருக்கு. பாருங்கள், 5 செடி தான் வச்சுருக்கோம். அந்த முதல்ல நல்ல பெரிய செடியாக இருந்தது, இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பூவை பாருங்கள், எல்லா தளிர்லேயும் பூ இருக்குது. தளிரும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு தளிர்லேயும் பூ இருக்குது. இதுக்கு உரம்னு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, இயற்கை உரம் மட்டும்தான், செயற்கையாக எதையுமே யூஸ் பண்ணலை. பாருங்கள், மற்ற எல்லா செடிகள்லேயும் பூ வர ஆரம்பிச்சிருக்கு. இயற்கை உரத்தில் மீன் அமிலம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மீன் அமிலம் வந்து மீனோட கழிவுகளும் நம்ம நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ கலந்து வச்சோம்னா அது நல்லா ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும். அது இது அந்த வாசம், அதை நம்ம தண்ணியில் கலந்து அதை மட்டும்தான் வாரத்தில் ஒரு நாள் தண்ணியில் கொடுத்துக்கிட்டுருக்கோம். வேறு எதுவுமே இதுக்கு கொடுக்கலை. பாருங்கள், அந்த முதல்ல கொஞ்சம் பெருசாக இருந்த செடி காய் பிடிச்சிருக்கு. காய் நல்லா பிடிச்சிருக்கு. பாருங்கள், உரம் எதுவுமே சேர்க்கலை. நம்ம கடைகளில் வாங்குகிற காய்களை எவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தோன்னா கழுவி சுத்தப்படுத்தினாலும் மேலே பூச்சிக்குன்னு அடிக்கிற மருந்து தான் போகுமே தவிர, உள்ளே அது வளர்கிறதுக்குன்னு இந்த யூரியா அப்படின்னு என்னென்னமோ போடுவாங்க. அதனால தான் அந்த காய் வளருது. அப்போ நம்ம அதை ஒன்றுமே செய்ய முடியாது, மேலே மட்டும்தான் அதை கழுவ முடியும். நம்ம ஆரோக்கியமாக சாப்பிடணும்னா வீட்டுகள்லேயே இப்படி சின்ன சின்ன காய்கறி தோட்டம் போடுறது ரொம்ப நல்லது. மாடித்தோட்டம் வைக்கிறதும் மாடித்தோட்டத்துலேயும் காய் நல்லா காய்க்கும், அது முடிஞ்சவங்க அதை ஃபாலோ பண்ணலாம். வீட்டு முன்னாடி தரையில் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கவனிப்பு தேவையில்லை. நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து பார்த்து பார்த்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது தண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் விடாட்டியும் ஒன்றும் இல்லை. இந்த தரையில் வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அதில் ஒரு பூ லேசாக காஞ்சிருக்கு. இப்படி பூ காயக்கூடாது அப்படின்னா இதுக்கு மருந்து அடிப்பாங்க. நம்ம இதுக்கு எதுவுமே பார்க்கல. தன்னால் காஞ்சது போக மிச்சது காய்ச்சா போதும் அப்படின்னு எந்த மருந்துமே அடிக்கலை இதுக்கு. அப்படியுமே நல்லா எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள், நல்லா பூ பூத்துருக்கு. மீனமிலம் வந்து நம்ம வீட்டு தோட்டம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இயற்கை விவசாயத்தில் ரொம்ப பெஸ்ட் எது அப்படின்னா மீனமிலம், பஞ்சகவ்யா இதெல்லாம் சொல்லலாம். மீன் அமிலம் ஈஸியாக வீட்டில் தயாரிக்கலாம். பஞ்சகவ்யா கூட தயாரிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படணும், அது ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். மீன் அமிலம் சீக்கிரம் தயார் பண்ணலாம், ரெண்டே பொருள் போதும். மீனோட கழிவுலேருந்து தான் தயாரிக்க போகிறோம், அது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதை பற்றி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள், எல்லா செடியும் ஓரளவு பெருசாயிருச்சு, எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அது பக்கத்தில் ஒரு துளசி செடி, அதுவும் தன்னால் தான் வளர்ந்துருக்கு. இப்படி தன்னால் ஒரு துளசி வந்து தன்னால் வரலைனாலும் நம்ம ஒரு செடி பக்கத்தில் ஏதாவது வச்சோம்னா இந்த நம்ம வளர்க்குற செடிக்கு நோய் கிருமி தொற்று வந்து ரொம்ப இருக்காது, பூச்சி எதுவும் கொஞ்சம் வராது. துளசி வாடைக்கு அந்த பூச்சி எதுவும் வராது நமக்கு தெரியும். நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகளில் இப்படி ஊடகங்கனையாவது துளசி இருந்ததுன்னா அந்த செடி பாருங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்கும், பூச்சி வந்து படக்குன்னு வராது. தொட்டியில் வளர்க்குறவங்களும் சின்னதாக ஒரு துளசி செடி அதோடு வச்சிங்கன்னா அந்த செடியோட இந்த பூச்சி வந்து கொஞ்சம் வராமல் பொடி கொஞ்சம் செழிப்பாக வளரும் நல்லா. பாருங்கள், அந்த ஒரு செடி தான், அந்த ஒன்று தான் முதல் காய்ப்புக்கு வந்திருக்கு, நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்கு. பார்க்குறீங்க, மற்ற செடி பூத்துருக்கு, ஒரு சிலதில் தான் ஒன்று ரெண்டு காய் கிடக்கு. பாருங்கள், அது கீழே அடியில் காய்ச்சிருக்கு, மேலே மறுபடியும் பூ வந்திருக்கு. பூ பெரும்பாலும் எல்லா பூவும் அப்படியே காயாகாது, இதில் ஒரு சில பூ காற்றுக்கெலாம் உதிர்ந்துடும். ஒன்று ரெண்டு இது 4 பூ இருக்கிறதுல 2 பூ, 2 இல்லைனா 3 தான் காய்க்கும். பாருங்கள், காய் அதிகமாக இருந்தோடனே இந்த செடியால் நல்லா நிற்க முடியலை, அது சாஞ்சி கிடக்கு. இதுக்கு ஒரு முட்டு கொடுத்து ஒரு கம்பு வச்சு கட்டினோம்னா அது இந்த கத்தரி வந்து சீக்கிரம் உடைகிற தன்மை இருக்கும். அது படக்குன்னு இந்த நம்ம கோழி இருக்குது, கோழி எதுவும் இங்கே அங்கே ஓடும்போது செடி அது உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் கெட்டலை அப்படியே விட்டுட்டேன். இப்படியே கிடந்தால் கூட ஒன்றும் செய்யாது, லேசாக கெட்டினோம்னா கோழி எதுவும் மிதிக்கும் போது உடஞ்சிரும். அதனால் அதை கெட்டாமல் அப்படியே தான் விட்டுருக்கேன். காய் கொஞ்சம் மண்ணாகும், நம்ம எடுக்கும்போது லேசாக கழுவிக்க வேண்டியதான், அவ்வளோதான். பாருங்கள், காய் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வெள்ளக்கத் தெரியுது.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்றதும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு, மற்றதுலேயும் பிஞ்சு பிடிச்சிருக்கு பார்க்குறீங்க. இப்போ எல்லா செடியுமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் மறுபடியும் தளிர் வந்துக்கிட்டே இருக்குது. மீனா மீனை மட்டும்தான் கொடுத்துருக்கோம், வேறு எதுவுமே கொடுக்கலை. அது தண்ணியோடு கலந்து கொடுக்குறது தான். மேலே ஸ்ப்ரே பண்ணுறது கூட ஒரு தடவை தான் பண்ணேன், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ப்ரே கூட பண்ணலை. தண்ணியோடு தண்ணி விடும்போது சேர்த்து விட்டுருக்கோம், அவ்வளோதான். மற்ற செடிலையும் பிஞ்சு பிடிச்சிருக்கு. நல்லா பூந்தளிர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஓரளவு காசு பெருசாகிருச்சு காய். இந்த காயை இன்னைக்கு பறித்து தரலாம், அறுவடை பண்ணிடலாம். வீட்டு தோட்டம் வைக்கிறவங்களுக்கு தெரியும், இப்படி நம்மளே ரெடி பண்ணி நம்ம சமைக்கிற அந்த காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மருந்து உரம்னு எதுவுமே கொடுக்க மாட்டோம், இயற்கை உரம் மட்டும்தான் கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இடம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கத்திரி செடி வளர்க்கலாம். நல்லா பராமரித்தா ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு செடி காய்க்கும், அடுத்தடுத்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். சீசனுக்கு காய்ச்சிட்டு இப்படியே நிற்கிறது அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் பராமரித்தோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் அதிலேருந்து காய் பிடிங்கிக்கிறலாம் நம்ம. பாருங்கள் இது இன்னொரு செடி, அதுலேயும் காய் இருக்குது, பிஞ்சு இருக்குது. இது முதல் பறி தான், நம்ம அடுத்து வந்து காய் நிறையா காய்க்கும். இது முதல் பறியிலே நமக்கு இவ்வளோ காய் கிடைக்குது. காய் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது அடுத்த செடி, அதில் இன்னும் பிஞ்சு எல்லாம் இருக்குது. இந்த ஒரு காய் மட்டும் பிடுங்குற மாதிரி இருக்குது, அதை மட்டும் பிடுங்கிக்கிறலாம். இவ்வளோ காய் கிடச்சிருக்கு எங்களுக்கு பாருங்கள். வீட்டு தோட்டம் போடுறது நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னா வீட்டு தோட்டம் எல்லோரும் செய்யலாம், ரொம்ப எளிமையாக பண்ணிக்கிறலாம் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.